தமிழ்நாடு அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காவிட்டால் கோட்டையை முற்றுகையிடுவோம் என அரசுக்கு கெடுவிதித்துள்ளார் அண்ணாமலை. தமிழகத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அண்ணாமலையின் போராட்டம் என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு குறைத்துள்ளது. சமையல் எரிவாயுவுக்கும் 200 ரூபாய் மானியம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டிலும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. இதற்காக மாநில அரசிற்கு 72 மணி நேர கெடுவும் விதித்துள்ளார். அப்படி குறைக்கவில்லை என்றால் கோட்டையை முற்றுகையிடப் போவதாகவும் அண்ணாமலை கூறியுள்ளார். விலை குறைப்புக்கு பின் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ள கருத்தில் மாநில அரசுகள் விலையை குறைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பதிலளித்துள்ள தமிழ்நாடு நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், 2014 முதல் பெட்ரோலுக்கு 23 ரூபாயும் டீசலுக்கு 29 ரூபாயும் என மத்திய அரசு வரியை உயர்த்தியது. இதன் மூலம் பெட்ரோல் மீதான வரி உயர்வு 250%, டீசல் மீதான வரி உயர்வு 900%ஆகவும் இருந்தது. வரியை உயர்த்தியதில் இருந்து 50% மட்டும் குறைத்துவிட்டு மாநிலங்களை குறைக்க சொல்வதா என்று கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் அண்ணாமலை கெடு விதித்திருப்பது தமிழ்நாடு அரசியல் சூழலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு வழக்கம் போல திமுகவின் முன்னணி தலைவர்கள் ரியாக்ட் செய்யாத நிலையில் அமைச்சர் எஸ் சிவசங்கரிடம் செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை கருத்து குறித்து கேட்கப்பட்டது. அதற்கு பிரதமர் கொடுத்த பல்வேறு வாக்குறுதிகள் எந்த நிலையில் உள்ளன என்று தெரியவில்லை என்று பதிலளித்துள்ளார். இந்நிலையில் செய்தியாளர்களை திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்களான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே கோபாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் மற்றும் விசிக தலைவர் திருமாவளவன் ஆகியோர் கூட்டாக சந்தித்தனர். அவர்கள் பேசும்போது தமிழகத்திற்கு சேர வேண்டிய ரூபாய் 28,000 கோடியை மத்திய அரசை கொடுக்க சொல்லுங்கள், நிச்சயமாக அடுத்த நாளே திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி வரியை குறைக்க கூறுகிறோம் என்று அண்ணாமலைக்கு பதிலளித்துள்ளனர். அண்ணாமலைக்கு பதில் சொல்லும் பணியை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிவிட்டதா திமுக என்ற கேள்வியும் எழுகிறது. இது ஒருபுறம் இருக்க, தமிழ்நாடு அரசை எதிர்த்து குரல் கொடுக்கும் ஒரே தலைவராக வளர்ந்துவிட்டார் அண்ணாமலை என்ற கருத்துக்களும் தமிழ்நாடு பாஜகவினரால் முன்வைக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சியான அதிமுக ராஜ்யசபா சீட்டை யாருக்கு ஒதுக்குவது என்பதில் பிஸியாக இருப்பதால் அண்ணாமலையின் அதிரடி அரசியல் வெளியில் தெரிகிறது என்கிற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. அண்ணாமலை இதற்கு முன்பு முன்னெடுத்த போராட்டங்களான ஜனவரி 25 திருக்காட்டுப்பள்ளி மைக்கேல்பட்டியைச் சேர்ந்த மாணவி லாவண்யா தற்கொலை விவகார ஆர்ப்பாட்டம், மார்ச் 25 தமிழ்நாடு அரசோட பட்ஜெட்டை கண்டித்து நடத்திய ஆர்ப்பாட்டம், ஏப்ரல் 8 சொத்து வரி உயர்வை கண்டித்து நடத்திய ஆர்ப்பாட்டம் என்று அன்றைய நாளின் பேசு பொருளாக இருந்ததை தவிர களத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். 3 நாட்கள் கெடுவுக்குள் மாநில அரசு குறைக்காது என்பதை நிதியமைச்சரின் பேச்சில் தெளிவாக தெரிவதால் கோட்டையில் அண்ணாமலையின் முற்றுகை நடைபெறுமா, அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அண்ணாமலையின் போராட்டத்தின் முடிவில் தெரியவரும். நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ, அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிய தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பாக்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.